ஆட்சியை மீண்டும் பிடிக்க இருக்கின்ற ஒரு கட்சி எவ்வளவு பொறுப்போடு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்க முடியுமோ அந்த வகையில் மிகச்சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும் வழங்கியிருக்கின்றார். விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது 60 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை பிரதமர் அவர்கள் அறிவித்திருப்பது கோடான கோடி ஏழை விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகின்றது. இது வந்து அவருடைய வாழ்க்கையில் பிற்கால வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடியதாக அமைகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களையும் விட்டு வைக்காமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் நலன் சேர்க்கக்கூடிய வகையில் எதிர்கால அரசு மீண்டும் விளங்கும் என்பதற்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு தேர்தல். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமர் அவர்களுக்கும் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் அது சம்பந்தமாக சிந்தித்து முடிவெடுப்பார். எனக்கு அதில் கருத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். காரணம், தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக மக்கள் மீது, தமிழக விவசாயிகள் மீது அதிகமான அக்கறை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் இதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்கள், அதாவது அந்த பகுதி மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எது நன்மையோ அது நிச்சயமாக செய்வார். பூஜ்யம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு அப்படின்னு சொன்னாங்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். பூஜ்யத்திலிருந்து வெளிவந்து பார்த்தார் என்று சொன்னால் எல்லாம் வந்து சதமடித்ததை பார்க்க முடியும். 100 சதமடித்ததை பார்க்க முடியும். என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கேன்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மாவட்டம் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துல போனாலும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கிடையாது. ஒரு ரோடு போடுறதுக்கு வழி இல்லாத நபர்கள் இன்னைக்கு வந்து ரோடு போடுறது வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இன்றைக்கும் நாங்குநேரி தொகுதியினுடைய எம்எல்ஏ. நான் நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏக்கு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். எத்தனை ரோடு போட்டிருக்கீங்க? கொடுத்த வாக்குறுதி இப்போ என் பாக்கெட்டில் இருக்கு, எடுத்து காமிக்கணுமா? எத்தனை நிறைவேற்றிருக்கீங்க? அங்கே நிறைவேற்றாமல் நீங்கள் இங்கே வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க. அப்போ அங்கும் வாக்குறுதி, இங்கும் வாக்குறுதி, அங்கும் வாக்கரிசி, இங்கும் வாக்கரிசி, இந்த நிறைவு இருக்கக்கூடாது. மக்களை ஏமாற்றக்கூடாது. மக்களுக்காக உண்மையாக உழைக்கணும். என்னுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர்கள் அவர் வந்து சரியான முறையில் வழி நடத்தலன்னு நினைக்கிறேன். வழி நடத்தியிருப்பாங்கன்னு சொன்னால் பார்வதூரம் பாலத்தை பார்த்துருப்பாங்க, மேம்பாலத்தை பார்த்துருப்பாங்க, மார்த்தாண்ட மேம்பாலத்தை பார்த்துருப்பாங்க, நாலு வழி சாலைகள் வேலை நடத்திருக்கிறது பார்ப்பாங்க, ரெட்டை ரயில் பாதை நடந்துட்டு இருக்கிறது பார்த்துருப்பாங்க, எல்லா வேலைகளும் நடக்கிறது வந்து பார்த்துருக்காங்க. தேர்தல் பரப்புரை காங்கிரஸ் கட்சி தலைவர் வசந்தகுமாருக்கு ஒரு அடுத்த கட்டத்தை அவர் கொண்டு போகணும் நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய பின்னடைவு. நான் இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல. ஒரு பெரிய பின்னடைவு அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அது எப்படி சரிக்கட்ட போறாங்கன்னு தெரியல. வடை சுடுறதும் அடை சுடுறதும் வச்சுக்கிட்டு ஒரு தேர்தல் சந்திக்க முடியுமா? அதாங்க, வடை சுடுறதையும் அடை சுடுறதையும் வச்சுக்கிட்டு ஜீரோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு
சார், நீங்கள் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன செய்தோம்? நீ என்ன செய்தீங்க? நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை, இதெல்லாம் நீங்கள் சொன்னது எங்கள் மாவட்டத்து மக்களை பற்றி. இதை விட கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு வந்து அவமானம் வேறு எதுவும் தேவை இருக்குதா? இதை நீங்கள் சொன்னீங்களே. இந்த நிலைப்பாட்டை இருந்தீங்கன்னா நீங்கள் மாறலையே. இப்போ இந்த தேர்தல் நேரத்திலையும் கூட நீங்கள் அதாவது இதை நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி சொல்கிறது தயார் இருக்கு. நேற்றை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இளவு காத்த கிளி அங்கேயும் நடக்க போகிறதில்லை, இங்கே நடக்கவே போகிறதில்லை. ஓட்டப்போ வீட்டை சுடும், தண்ணீரை தன்னை சுடும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.